நேர்த்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் பணிகளை மேற்கொள்ள பொறுப்பாளர்களை அந்த கட்சியின் தலைமை நியமித்துள்ளது. அதன்படி ஓசூருக்கு அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமியும் கோவை திருப்பூர் மாவட்டங்களுக்கு முன்னாள் அமைச்சர் வேலுமணியும் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். மதுரை மாநகராட்சிக்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவும் சிவகாசிக்கு கே டி ராஜேந்திர பாலாஜியும் பொறுப்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். 20 மாநகராட்சிக்கும் பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் அவர்களுக்கு வேட்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகளும் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று அதிமுக தலைமை கேட்டுக் கொண்டுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பகுதி விவசாயிகள் மாற்று சாகுபடியாக நிலக்கடலை பயிரிடுவதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். வடக்கு அச்சம்பட்டி, தெற்கு அச்சம்பட்டி, மூவிருந்தாளி, கூவாச்சிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கிணற்று நீர் பாசன விவசாயிகள் சுமார் 500 ஏக்கரில் நிலக்கடலை பயிரிட்டிருக்கின்றனர். வேளாண்துறை அதிகாரிகள் உரிய ஆலோசனை மற்றும் இடுபொருட்களை குறைந்த விலையில் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மும்பையில் நடக்கும் விவாகரத்துகளுக்கு போக்குவரத்து நெரிசலும் காரணம் என முன்னாள் முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸின் மனைவி அம்ருதா கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மும்பை மாநகரில் உள்ள சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதால் அதிக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக கூறினார். இதனால் அலுவலகம் முடிந்து புறப்படுபவர்கள் உரிய நேரத்தில் வீட்டிற்கு சென்று சேர முடிவதில்லை எனவும் அவர் தெரிவித்தார். போக்குவரத்து நெரிசலில் அதிக நேரம் வீணாவதால் குடும்பத்துடன் செலவிடும் நேரம் குறைவதாக கூறிய அவர், இதுவே மும்பையில் நிகழும் 3% விவாகரத்துகளுக்கு காரணம் என்றார். அம்ருதாவின் இந்த கருத்தை மற்ற கட்சியினர் கடுமையாக விமர்சிப்பதுடன் கேலியும் செய்து வருகின்றனர். வங்கதேசத்திலிருந்து திரிபுராவிற்கு கடத்தி வரப்பட்ட சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வங்கதேச பணத்தை எல்லை பாதுகாப்பு படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திரிபுரா வங்கதேச எல்லைப்பகுதிக்கு அருகே கோகுல் நகரில் பணம் கடத்தப்படுவதாக எல்லை பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அந்த பகுதியில் தீவிர சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த வழியாக வந்த சைக்கிளை நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். அந்த சைக்கிளின் சக்கரத்தில் வங்கதேச ரூபாய் நோட்டுகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. கடத்தல் நோட்டுகளின் மதிப்பு சுமார் 10 லட்சம் ரூபாய் இருக்கும் என்று எல்லை பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். இரு கரங்களை இழந்த குமரி மாவட்ட இளைஞருக்கு நியூஸ்18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியாக தனியார் மருத்துவமனை நிதியுதவி வழங்கியுள்ளது. ஆசாரிப்பள்ளத்தை சேர்ந்த மதன் என்னும் இளைஞர் விபத்தில் சிக்கி இரு கைகளை இழந்துள்ளார். 11 முறை அறுவை சிகிச்சை செய்தும் குடும்ப வறுமையை போக்க தன்னம்பிக்கையோடு போராடி வரும் இளைஞர் குறித்து நியூஸ்18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்டது. இளைஞருக்கு செயற்கை கை பொருத்துவதற்கு 15 லட்சம் ரூபாய் தேவைப்படக்கூடிய சூழ்நிலையில் ஈத்தா மொழியில் உள்ள தனியார் மருத்துவமனை மருத்துவர் சிவக்குமார் 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளார். புதுக்கோட்டை அருகே சாலையில் கட்டையை வைத்து இடையூறு செய்ததை தட்டிக்கேட்ட இளைஞர் படுகொலை செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் மங்கனாம்பட்டியைச் சேர்ந்த ராஜா காயம்பட்டி ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகே சாலையின் குறுக்கே கட்டையை வைத்து போக்குவரத்துக்கு இடையூறு செய்த ராஜேந்திரன் என்பவரை ராஜா தட்டிக்கேட்டுள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே ஏற்பட்ட முதலில் ராஜேந்திரன் தாக்கியதில் ராஜா மயங்கி விழுந்தார். பிறகு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே ராஜா உயிரிழந்தார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த கணேஷ் நகர் போலீசார் தலைமறைவான கொலையாளி ராஜேந்திரனை தீவிரமாக தேடி வருகின்றனர். உத்தரப்பிரதேசத்தின் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த பிரியங்கா காந்தி பாஜக ஆதரவாளர்களிடம் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் வாக்குறுதி அறிக்கையை வழங்கியது பலரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் மொத்தமுள்ள 403 தொகுதிகளுக்கு வரும் 10ஆம் தேதி முதல் மார்ச் 7ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அலிகரில் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த பிரியங்கா காந்தியை நோக்கி பாஜக ஆதரவாளர்கள் சிலர் கோஷங்களை எழுப்பினர். பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்திற்கு ஆதரவாக அவர்கள் கோஷம் எழுப்பிய நிலையில் அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் வாக்குறுதி அடங்கிய கையேட்டை வழங்கினார். பிரபல பின்னணி பாடகி லதா மங்கேஷ்கரின் உடல்நிலை மீண்டும் கவலைக்கிடமாகியுள்ளது. 92 வயதான லதா மங்கேஷ்கருக்கு கடந்த மாதம் 8ஆம் தேதி கொரோனா பெருந்தொற்று ஏற்பட்டது. அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையில் கடந்த சில நாட்களாக உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்பட்டது. இந்நிலையில் மும்பையில் உள்ள பிரீச் கேண்டி மருத்துவமனையில் அவரின் உடல்நிலை கவலைக்கிடமாக மாறியுள்ளது. அவருக்கு வென்டிலேட்டர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள லதா மங்கேஷ்கரின் உடல்நிலையை மருத்துவர்கள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர்.
தமிழகத்தில் நேற்று நடைபெற்ற 21வது மெகா தடுப்பூசி முகாமில் 791,889 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் 15 வயதிற்கும் மேற்பட்டவர்களில் 186,000 பேருக்கு முதல் தவணை தடுப்பூசியும் 577,000 பேருக்கு இரண்டாவது தவணை தடுப்பூசியும் செலுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய மெகா தடுப்பூசி முகாமில் சுமார் 27,000 பேருக்கு பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தப்பட்டதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். புதிய வகை மாட்டுத் தீவனத்தை ஆர்ஜிஎஸ் காமதேனு நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. ஈரோட்டை தலைமையிடமாக கொண்டு 43 வருடங்களாக செயல்படக்கூடிய ஆர்ஜிஎஸ் காமதேனு நிறுவனம் தென்னிந்தியாவில் மாட்டுத் தீவன வியாபாரம் செய்து வருகிறது. கோசாலையில் வளர்க்கப்படக்கூடிய மாடுகளுக்கான பிரத்யேகமாக கோஸ்வஸ்தி என்ற பெயரில் தீவனத்தை ஆர்ஜிஎஸ் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. புதிய வகை தீவனத்தை பாண்டுரங்கன் ருக்மணி அம்பாள் கோவில் டிரஸ்ட் தலைவர் விட்டல்தாஸ் மகாராஜ் அறிமுகப்படுத்தினார். நிகழ்ச்சியில் ஆர்ஜிஎஸ் காமதேனு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ராமமூர்த்தி, நிறுவனத்தின் ஆலோசகர் பாலாஜி உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் துறை மீனவ கிராமத்தில் கால்பந்தாட்ட வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. விழாவில் கேக் வெட்டிய ரசிகர்கள் கால்பந்தாட்ட வீரர்களுக்கு புதிய காலணிகளையும் வழங்கி ஊக்கப்படுத்தினர். தொடர்ந்து நடைபெற்ற ரத்த தான முகாமில் பங்கேற்று 150 மேற்பட்டோர் ரத்த தானமும் செய்தனர். சென்னையில் முதலமைச்சர் வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீட்டில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக தொலைபேசியில் மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதையடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் உதவியுடன் நடத்தப்பட்ட சோதனையில் எதுவும் கண்டுபிடிக்கப்படாததால் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்பது தெரியவந்தது. போலீசார் நடத்திய விசாரணையில் மிரட்டல் விடுத்த நபர் செங்கல்பட்டு வடபுறந்தவாக்கம் பகுதியை சேர்ந்த ஐயப்பன் என்பவரும் தெரியவந்துள்ளது. தற்போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் கடந்த ஆண்டு கோயம்பேடு பேர் நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து கைதானவர் என்பதும் தெரியவந்துள்ளது. போலியோ நோயால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளியான ஐயப்பன் அரசு தரப்பில் வீடு ஒதுக்குமாறு கோரிக்கை வைத்திருந்ததாகவும் வீடு கிடைக்காத விரக்தியில் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததும் தெரியவந்துள்ளது. அமெரிக்காவில் தொலைக்காட்சி நேரலையின் போது கை குழந்தையுடன் பெண் ஒருவர் வானிலை அறிக்கையை தொகுத்து வழங்கியது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. மில்வாக்கி நகரை சேர்ந்த ரெபெக்கா CBS 58 நியூஸ் தொலைக்காட்சியில் வானிலை செய்திகளை வழங்குகிறார். வீட்டிலிருந்து அவர் வேலை பார்த்து வரும் சூழலில் வானிலைக்கான நேரலை தொடங்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு அவரது 3 மாத பெண் குழந்தை அழுதுள்ளது. செய்தியை முடிக்க நேரமாகிவிடும் என்பதால் ரெபெக்கா உடனடியாக தனது குழந்தையுடன் நேரலையில் தோன்றி வானிலை குறித்த விவரங்களை அளித்தார். National Weather Service getting underway officially at 8 p.m. but let's face it, it's already super unpleasant outside. But we're going to bottom out on those wind chills about 20 to 30 below come tomorrow morning.